ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம். வெண்டைக்காய் புளி குழம்பு. வெண்டைக்காய் கட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் உப்பு எதுவுமே போடாமல் வெறும் வாணலில் வெண்டைக்காய் போட்டு வளவளப்பு இல்லாமல் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நல்லா கடுகு வெடித்து பொரியுது பாருங்கள். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். எல்லா குழம்புக்குமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் வந்து நல்லா வந்து சத்தும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது குழம்புக்கு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் போட்டு நல்லா வந்து வணங்கிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வந்து கிளறி கொடுத்துருங்க. அடி பிடிக்கும், சிம்மில் வச்சுட்டே கிளறி கொடுங்க. கொஞ்சமாக லைட்டாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற வச்சுட்டு நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு போதும் புளிப்பு. ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சோம் இல்லையா ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா வந்து காய் வேகட்டும், கொதிக்கட்டும். வெண்டைக்காய் குழம்பு ரெடி.